அண்ணாமலை சொல்வதை கேக்குமா விடியல் அரசு? அண்ணாமலையிடம் மக்களுக்கு பிடித்த விஷயமே இதுதான். அவரது அரசியலில் எப்போதுமே ஒரு சமூக அக்கறை இருக்கும். மற்ற தலைவர்கள் எல்லாம் வெறும் வாக்கு வங்கியாக மக்களை பார்க்கும் சமயத்தில் அண்ணாமலை ஒரு சமூக சிந்தனையோடு மக்களை அணுகிறாரு. நம்மூரிலும் ஒரு அமைச்சர் இருக்கிறார், ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னைக்கு தண்ணீர் வருவதற்கு கூட மறுத்துவிட்டார். இன்னொரு அமைச்சர் இருக்கிறார், இப்போது இலாக்கா இல்லை என்றாலும் அமைச்சராகவே தொடர்கிறார். ஆட்சி அமையும் முன்பே ஆற்று மணல் அல்ல அனுமதி கொடுத்தவர். இன்னொரு அமைச்சர் இருக்கிறார், இஷ்டத்துக்கு கனிம வள கொள்ளையடிக்க உறுதுணையாக இருந்ததாக வழக்கே இருந்தது. இது போல மக்கள் வளத்தையும் இயற்கை வளத்தையும் அளவுக்கு மீறி நாசம் செய்துள்ள வீர வரலாறுகள் தான் பல உண்டு திமுகவிற்கு. ஆனால் அண்ணாமலை அதிலிருந்து மொத்தமாக மாறுபட முயற்சி செய்கிறார். தமிழகத்தின் நொய்யல் மற்றும் தாமிரபரணி ஆறுகளை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். அவர் அதற்கு கொடுத்த உதாரணம் தான் புருவங்களை உயர்த்துகிறது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் சீன அதிபர் ஜிங்பிங் சந்தித்தது கூட இப்படி ஒரு மீட்கப்பட்ட சபர்மதி ஆற்றுக்கரையில் தான் என்று சரியான உதாரணத்தை கூறியிருக்கிறார். இது நிச்சயம் நமது திராவிட கோஷ்டிகளுக்கு எரிச்சலை கிளப்பியிருந்தாலும் உண்மை அதுதானே. ஒரு மாசுபட்ட ஆற்றை எப்படி மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்ற உதாரணத்தை குஜராத் அரசு நம் கண்முன்னே நிகழ்த்தி காட்டியுள்ளது. ஈகோ பார்க்காமல் அதை செயல்படுத்துவதுதான் தமிழக அரசின் கடமை. நாட்டின் மூன்றாவது மாசுபட்ட ஆறாக இருக்கும் தாமிரபரணி ஆற்றை மீட்க வேண்டியது தமிழக அரசின் கடமை. மக்களை மனிதர்களாக பாருங்கள். அடுத்த சந்ததிக்கு நமது வளங்களை பயன்படுத்த விட்டு வையுங்கள். அண்ணாமலை சொல்வதை கொஞ்சம் கேளுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள்.